ஓம் கம் கணபதே நம ஓம் சிவ நம ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்று இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய திதி பஞ்சமி காலை ஏழு ஐம்பத்தி ஒன்று வரை பின்பு ஷஷ்டி சித்தயோகம் இன்றைய நட்சத்திரம் போராடம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய கிரகநிலை மேஷத்தில் குரு சூரியன் சுக்ரன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மேனத்தில் ராகு புதன் மேஷ மேஷராசி அன்பர்களே உங்களது ராசியில் ஒன்பதாம் இடத்தில் உள்ள சந்திரனை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் குருவின் பார்வை கிடைப்பதால் கோடி நன்மைகள் உண்டாகும் என்பார்கள் உங்களது இன்று காரியங்கள் யாவும் வெற்றி பெறும் அலுவலக பணியில் சிறப்பு உண்டாகும் ஆரோக்கியம் சீராகும் இழுபரியான கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும் தொழிலில் லாபம் உண்டாகும் திருமண தடை அகலும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை இல்லா குறை தீரும் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இன்று சந்திரஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக நடந்து கொள்ளவும் உங்களது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியன் சுக்ரன் குரு பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் புதன் ராகு பத்தாம் இடத்தில் சனி எட்டாம் இடத்தில் உள்ள சந்திரனால் சற்று குழப்பங்கள் மனத்தடுமாற்றங்கள் உண்டாகும் எட்டாம் இடத்தில் சந்திரன் சற்று பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் உடல் ஆரோக்கியத்தின் நிலைக்காக சற்று பண செலவுகள் உண்டாகும் சந்திராஷ்டமம் உள்ளதால் பணவரவு கொடுக்கல் வாங்கல் போன்றவை சற்று ஆலோசித்து முடிவெடுக்கவும் மிதுனராசி அன்பர்களே சிறப்பான நாளாக அமையும் தொழில்களால் அதிக லாபம் உண்டாகும் கட்டிடத் தொழில்கள் சிறப்பாக நடைபெறும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் இயந்திரத் தொழில்களால் லாபம் அதிகமாகும் மருத்துவ செலவுகள் சற்று அலட்டும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் புதிய வேலை வாய்ப்பு உருவாகும் அயல் நாட்டு செய்தி வந்து சேரும் நெருப்பு சம்பந்தமான தொழில்களால் சற்று சிரமம் உண்டாகும் பண பரிவர்த்தனை லாபகரமாகும் கடகராசி அன்பர்களே திடீர் தனவரவு உண்டு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு சென்று பாராட்டும் பரிசுகளும் பெறுவீர்கள் சரும பிரச்சனைகள் சற்று அலற்றும் சற்று மருத்துவ செலவும் வரும் பதவி பட்டம் கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் பரிசுகள் சிலருக்கு கிடைக்கும் பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள் மறைப்பொருள் கைக்கு வந்து சேரும் பூமி சம்பந்தமான தொடர்பால் திடீர் லாபங்கள் உண்டாகும் தொழில் லாபம் தொழில் வெற்றி உண்டு சிம்ம ராசி அன்பர்களே மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் ராசிக்கு மூன்று ஐந்து இடங்களை குரு பார்ப்பதால் சகோதரர்களால் நன்மையும் தனவரவும் உண்டாகும் பதவி பட்டம் வந்து சேரும் திடீர் இடமாற்றம் உண்டாகும் குழந்தைகள் வழி மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் தனவரவும் தொழில் லாபமும் உண்டு சிம்மத்தில் உள்ள குரு மேஷத்திலிருந்து சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் சுலபமாகும் விளை லாபம் அதிகமாகும் வெளிநாடு செல்வீர்கள் பண பரிவர்த்தனை சுமூகமாகும் கன்னிராசி அன்பர்களே லாபகரமாக நாளாக இன்று அமையும் லாபஸ்தானாதிபதி சந்திரனை குரு பார்க்கிறார் நாலாம் இடமான கேதிரத்தில் இருக்கிறார் ராசி அதிபதி புதன் ஏழாம் இடத்தில் நீச்சம் பெற்றுள்ளார் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் வாழ்க்கை துணையால் சற்று கலகம் உண்டாகும் தன லாபம் வந்து சேரும் தாய் வழியில் நன்மைகள் உண்டு எதிர்பார்த்து செய்தி வரும் வெளியூர் தொடர்பால் லாபங்கள் அதிகமாகும் துலாம் ராசி அன்பர்களே ராசி அதிபதி சுக்ரன் ஏழாம் இடத்தில் இருந்து உங்களது ராசியை பார்ப்பதால் மனைவியால் கணவனால் சற்று குழப்பங்கள் சண்டை சச்சரவு பணத்தகராறுகள் வராமல் பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் சற்று கவனமாக விட்டு கொடுத்து நடக்கவும் அரசு ஆதாயம் உண்டு மேல் படிப்புக்கு உதவிகள் கிட்டும் உலோக சம்பந்தமான தொழில்களால் லாபம் உண்டாகும் கேஸ் வழக்கு சாதகமாகி சொத்து கைவரும் சுக்ரன் குரு சூரியன் மூன்று ஏழாம் இடத்தில் உள்ளார் சகோதர வழியில் ஆதாயம் பெறுவீர்கள் தொழிலில் முன்னேற்றம் தனலாபம் உண்டாகும் ஒரு சிலருக்கு பரிசுகள் விழும் யோகமும் உண்டாகும் விருச்சிக ராசி அன்பர்களே மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று அமையும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பாக்யாதிபதி சந்திரன் குரு பார்வையுடன் உள்ளதால் தொழில்களில் வெற்றி பெறும் பாக்கியமும் உண்டு தன உண்டாகும் எழுப்பறியாக இருந்த சொத்து தர்க்கம் சொத்துக்கள் கைவரும் கேஸ் வழக்குகள் சற்று சாதகமாக அமையும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் உண்டு வெற்றியும் கிடைக்கும் வீட்டில் உள்ள பெரியவர்களால் கலகம் உண்டாகாமல் பார்த்து கொள்ளவும் பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள் கட்டிடக் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் பூமி சம்பந்தமான தொழில் லாபமும் வெற்றியும் ஆகும் தனுஷ ராசி அன்பர்களே மகிழ்ச்சியும் வருத்தமும் சற்று உண்டாகும் எட்டு கூடையவர் ராசியை கடந்துள்ளார் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறார் நினைத்த காரியங்கள் சுமூகமாக நடக்கும் அலுவலக பணிகள் சற்று சிரமத்தை உண்டாக்கும் பணியாளர்களால் சற்று தொல்லைகள் வந்து சேரும் மேலதிகாரிகளால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள் கால் பிரச்சனை உடல் அசதி சற்று அலட்டல் உண்டாக்கும் தொழிலில் அமோக வெற்றி பெறும் கடவுளின் அருள் பரிபூர்ணமாக கிட்டும் பெயர் புகழ் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் மகர ராசி அன்பர்களே குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் உங்களது ராசியில் நாலாம் ஸ்தானத்தில் குருவும் சுக்ரனும் இணைந்திருக்கிறார் தாயின் ஆரோக்கியத்தில் முன்றே முன்னேற்றம் உண்டாகும் தாயால் ஏற்பட்ட கவலைகள் நீங்கும் தாயார் வழி தனவரவு உண்டாகும் ஒரு சிலருக்கு பூமி லாபம் பூமி சொத்து கைவரும் புதிய வாகனம் வாங்க யோகம் உண்டு தொழிலில் லாபம் உண்டு விவசாய விளை பொருள்களால் லாபங்கள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களே உங்களது ராசியின் பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் தடைகள் அகன்று அனைத்தும் வெற்றியாகும் கேஸ் வழக்குகள் வெற்றி பெறும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று அமோக வெற்றியாகும் மருத்துவத்துறை சிறப்பாக இருக்கும் விவசாய லாபம் உண்டு விளை பொருள்களால் இரட்டிப்பு லாபம் பெறுவீர்கள் கட்டிட தொழிலாளர்களுக்கும் கட்டிட சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் இயந்திர தொழில் பூமி சம்பந்தமான தொழில்களில் அமோக லாபம் வந்து சேரும் பெண்களால் சற்று சிரமமும் ஆதாயமும் உண்டாகும் மீனராசி அன்பர்களே மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும் சுப செலவுகள் சுப செய்திகள் வந்து சேரும் ஐந்து குடையவர் பத்தாம் ஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் முன்னேற்றம் தனவரவு தொழில் வெற்றி லாபங்கள் வந்து சேரும் குரு பார்வையும் உள்ளதால் எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாக அமையும் ஆன்மீக தொடர்பால் கடல் கடந்து பயணம் செய்வீர்கள் ஆலயப் பணிகள் சிறப்பாக நடக்கும் கணவனால் சற்று சிரமம் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் லாபகரமாகும் மருத்துவ தொழில் அரசு தொழில்களால் ஆதாயமும் இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும் இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வரியங்களும் நிறையட்டும் மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி அன்பர்களே